சாந்தி. மும்மூர்த்தி தந்தையினுடைய குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் மும்மூர்த்திகளா? மும்மூர்த்தி ஆகி மூன்று காரியங்களை செய்கிறீர்களா? இந்த சமயத்தில் இரண்டு காரியங்கள் செய்கிறீர்களா அல்லது மூன்று காரியம் செய்கிறீர்களா? என்ன காரியம் செய்கிறீர்கள்? மூன்று காரியங்களையும் சேர்த்து செய்கிறீர்களா? மும்மூர்த்தி ஆகியிருக்கிறீர்கள் அல்லவா? எவ்வாறு மும்மூர்த்தி ஆகியிருக்கிறீர்களோ அவ்வாறே திரிகால தர்ஷியாகவும் மூன்று காலம் உணர்ந்தவர்கள் ஆகியிருக்கிறீர்களா? ஒவ்வொரு கர்மம் மற்றும் ஒவ்வொரு எண்ணம் என்ன எழுகிறதோ அதை திரிகால தர்ஷியாகி பிறகு எண்ணத்தை கர்மத்தில் கொண்டு வருகிறீர்களா? எப்பொழுதும் மூன்று காரியங்களும் இணைத்தே நடக்கிறது. ஏனெனில் ஒருவேளை பழைய சமஸ்காரம் அல்லது ஸ்வபாவம் அல்லது வீணான எண்ணங்களை அழிக்கவே இல்லையெனில் புதிய படைப்பு எவ்வாறு செய்ய முடியும்? மேலும் ஒருவேளை புதிய படைப்பு செய்கிறீர்கள், அதை பாலனை செய்யவில்லையெனில் நடைமுறையில் எவ்வாறு தோன்றும்? எனவே மும்மூர்த்தி தந்தையினுடைய மும்மூர்த்தி குழந்தைகள் மூன்று காரியங்களையும் இணைத்து செய்து கொண்டு இருக்கிறீர்களா? விகர்மங்கள் மற்றும் வீண் எண்ணங்களை விநாசம் செய்கிறீர்கள். இதை இன்னும் வேகமாக இப்பொழுது செய்ய வேண்டியதாக உள்ளது. தனது வீண் எண்ணங்கள் மற்றும் விகர்மங்களை எரித்தால் மட்டும் போதாது, ஆனால் நீங்களோ விஸ்வ கல்யாணக்காரி ஆவீர்கள். ஆகவே முழு உலகத்தினுடைய விக்கர்மங்களின் சுமையை இலகுவாக்க வேண்டும் மற்றும் அநேக ஆத்மாக்களின் வீண் எண்ணங்களை அழிக்க வேண்டும். இதுவே சக்திகளின் கடமையாகும். எனவே தற்போது இந்த விநாச காரியம் மற்றும் கூடவே புதிய சுத்த எண்ணங்களின் படைப்பு காரியம் ஆகிய இரண்டுமே முழு வேகத்தில் நடைபெற வேண்டும். எவ்வாறு ஒரு அதிவேகமான இயந்திரம் இருக்கிறது எனில், ஒரு வினாடியில் அதில் போடப்படும் பொருளின் உருவம், நிறம், குணம், காரியம் ஆகிய அனைத்தும் மாறிவிடுகின்றன. இயந்திரத்தில் போடப்பட்டது மற்றும் மாறிவிட்டது. அவ்வாறே இப்பொழுது இந்த விநாசம் மற்றும் ஸ்தாபனையின் இயந்திரமும் அதிவேகமாக நடைபெற வேண்டும். எவ்வாறு இயந்திரத்தில் வந்தவுடன் பொருளினுடைய உருவம், நிறம் மாறிவிடுகிறதோ அவ்வாறே இந்த ஆன்மீக இயந்திரத்தில் உங்கள் முன்னால் ஆத்மாக்கள் எவரெல்லாம் வருவார்களோ அவர்கள் வந்தவுடனேயே அவர்களுடைய எண்ணம், சொரூபம், குணம் மற்றும் காரியம் மாறிவிடும். ஆத்மாக்களுடையது மட்டுமல்ல, ஆனால் ஐந்து தத்துவங்களுடைய குணம் மற்றும் காரியமும் கூட மாறிவிடும். அத்தகைய ஒரு காரியம் இப்பொழுது நடைமுறையில் நடக்கப் போகிறது. ஆகையினால் விநாசம் மற்றும் ஸ்தாபனை ஆகிய இரண்டு காரியங்களும் சேர்த்து நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டது. இப்பொழுது இன்னும் வேகமாக நடைபெறப் போகிறது. எவ்வாறு மகாதானிகளிடம் எப்பொழுதும் யாசிப்பவர்களின் கூட்டம்
கூடியிருக்குமோ அவ்வாறே உங்கள் அனைவரிடமும் கூட யாசிப்பவர்களின் கூட்டம் கூடப்போகிறது. கண்காட்சியின் போது உங்களிடம் எப்பொழுது கூட்டம் கூடுகிறதோ அப்பொழுது என்ன செய்கிறீர்கள்? வரிசை முறையில் சுருக்கமாக செய்தியை மட்டும் கொடுக்கிறீர்கள். படைப்பினுடைய ஞானத்தை கொடுப்பதில்லை. படைப்பாளர் தந்தையினுடைய அறிமுகம் மற்றும் செய்தியை மட்டும் கொடுக்க முடிகிறது. அவ்வாறே எப்பொழுது யாசிப்பவர்களின் கூட்டம் கூடுமோ அப்பொழுது இந்த செய்தியை மட்டும் கொடுப்பீர்கள். ஆனால் அந்த ஒரு வினாடியின் செய்தி சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அந்த செய்தி கேட்கும் ஆத்மாக்களில் சமஸ்காரமாக ஆகிவிடும். அனைத்து தர்மங்களின் ஆத்மாக்களும் இந்த யாசகம் கேட்பதற்காக வருவார்கள். கிறிஸ்து கூட யாசகர் உருவில் உள்ளார் என்று கூறுகிறார்கள் அல்லவா? எனவே தர்ம பிதாக்களும் கூட உங்கள் முன்னால் யாசகர் உருவில் வருவார்கள். அவர்களுக்கு என்ன யாசகம் கொடுப்பீர்கள்? இதே செய்தியை கொடுப்பீர்கள். அது அத்தகைய சக்திசாலியான செய்தியாக இருக்கும். அந்த செய்தியினுடைய சக்திசாலியான சமஸ்காரங்களினால் தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்கு நிமித்தமாவார்கள். அந்த சமஸ்காரம் அழிவற்றதாகிவிடும். ஏனெனில் உங்களுடைய இறுதியான சம்பூர்ண நிலையின் சமயத்தில் உங்களது சமஸ்காரங்களும் அழிவற்றதாக இருக்கும். இப்பொழுது சமஸ்காரங்களை அழிவற்றதாக ஆக்கி கொண்டு இருக்கிறீர்கள். ஆகையினால் இப்பொழுது யாருக்கு செய்தி கொடுக்கிறீர்களோ மற்றும் யாருக்கு அதிகமாக உழைக்கிறீர்களோ இப்பொழுது அவர்கள் சதா காலத்திற்கும் இருப்பதில்லை. கொஞ்ச சமயம் தங்குகிறார்கள், பிறகு தளர்ந்து விடுகிறார்கள். ஆனால் இறுதி சமயத்தில் உங்களுடைய சமஸ்காரமோ அழிவற்றதாகிவிடுகிறது. எனவே அழிவற்ற சமஸ்காரங்களின் சக்தி இருக்கும் காரணத்தினால் கேட்பவர்களுக்கும் கூட நீங்கள் அத்தகைய போதனை அல்லது செய்தியை கொடுக்கிறீர்கள். அது உங்களது அழிவற்ற சமஸ்காரமாகிவிடுகிறது. எனவே இப்பொழுது என்ன முயற்சி செய்ய வேண்டியதாக உள்ளது? சமஸ்காரங்களை மாற்றதான் வேண்டும். ஆனால் அழிவற்றதாக முத்திரை குத்துங்கள். எவ்வாறு அரசாங்கத்தின் முத்திரை பதிக்கப்படுகிறதல்லவா? சீல் வைக்கிறார்கள் எனில் அதை எவரும் திறக்க முடியாது. மாயை அடுத்த அரை கல்பத்திற்கு திறக்கவே முடியாத அளவுக்கு நீங்களும் சீல் வைத்திடுங்கள். எனவே அழிவற்ற சமஸ்காரங்களை உருவாக்குவதற்கான தீவிர முயற்சி செய்ய வேண்டும். இது எப்பொழுது நடக்கும்? எப்பொழுது மாஸ்டர் திரிகால தர்ஷியாகி எண்ணத்தை செயலில் கொண்டு வருவீர்களோ அப்பொழுதே இது நடக்கும். என்ன எண்ணம் எழுகிறதோ அந்த எண்ணத்தை சோதனை செய்யுங்கள். மாஸ்டர் திரிகால தர்ஷி நிலையில் இருக்கிறேனா? ஒருவேளை அந்த நிலையில் நிலைத்து கர்மம் செய்தீர்கள் எனில் எந்த ஒரு கர்மமும் வீணாகாது, விக்கர்மத்தின் விஷயமே இருக்காது. இப்பொழுது விக்கர்மத்தின் பாவ கர்மம் கணக்கிலிருந்து மேலே வந்துவிட்டீர்கள். விகல்பமும் விகாரமான எண்ணமும் அழிந்துவிட்டது, விகர்மமும் அழிந்துவிட்டது. இப்பொழுது வீண் கர்மம் மற்றும் வீணான எண்ணத்தின் விஷயமே உள்ளது. இந்த வீணானவற்றை மாற்றி சக்திசாலியான எண்ணம் மற்றும் சக்திசாலியான காரியம் செய்ய வேண்டும். இதையே சம்பூர்ண நிலை என்று சொல்லப்படுகிறது. எனவே இப்பொழுது மகாதானி ஆகிவிட்டீர்களா? எத்தனை விதமான தானம் செய்கிறீர்கள்? இரட்டை தானம் செய்கிறீர்களா அல்லது மூன்றா அல்லது மூன்றையும் விட அதிகமாக செய்கிறீர்களா?
ஒவ்வொருவரும் அவரவர் பதில்களை கூறினார்கள். முக்கியமான மூன்று தானத்தை சொல்லவா? ஞானத்தின் தானமும் செய்கிறீர்கள், யோகத்தின் மூலம் சக்திகளின் தானமும் செய்து கொண்டு இருக்கிறீர்கள், மற்றும் மூன்றாவது தானம் கர்மத்தின் மூலம் குணங்களின் தானமும் செய்கிறீர்கள். எனவே ஒன்று மனதின் மூலம் தானம் செய்வதாகும், இரண்டாவது வார்த்தைகள் மூலம் தானம் செய்வதாகும், மற்றும் மூன்றாவது கர்மத்தின் மூலம் தானம் செய்வதாகும். வார்த்தைகள் மூலம் ஞானத்தின் தானம், கர்மத்தின் மூலம் அனைத்து குணங்களின் தானம். எனவே எப்பொழுதும் ஒரு நாளை துவங்கும் பொழுது முதலில் இன்றைய தினத்தில் இந்த மூன்று தானங்களை எந்தெந்த விதத்தில் செய்வது என்ற திட்டம் தீட்டுங்கள், மற்றும் பிறகு அந்த நாள் முடிந்த பிறகு நான் மகாதானியாக இருந்தேனா, மூன்று தானமும் செய்தேனா என்று சோதனை செய்யுங்கள். ஏனெனில் மூன்று விதமான தானத்திற்கும் தனித்தனியான பிராப்தி உள்ளது. எவ்வாறு பக்தி மார்க்கத்தில் ஒருவர் எந்த விதமான தானம் செய்கிறாரோ அவருக்கு அதற்கேற்றாற்போல் பலன் கிடைக்கின்றது, அவ்வாறே யார் இந்த மகான் வாழ்க்கையில் எந்தளவு மற்றும் எத்தகைய தானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்தளவு மற்றும் அதற்கேற்ற எதிர்காலம் உருவாகிறது. எதிர்காலம் மட்டுமல்ல, ஆனால் பிரதக்ஷ பலனும் கிடைக்கிறது. ஒருவேளை ஒருவர் வார்த்தைகள் மூலம் அல்லது கர்மத்தின் மூலம் தானம் செய்யவில்லை, மனதால் மட்டும் தானம் செய்கிறார் என்றால் அவருக்கு வேறு பிரதக்ஷ பலன் கிடைக்கிறது. இப்பொழுது நீங்கள் அனைவரும் கர்ம தத்துவத்தை நல்ல முறையில் அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? மூன்று தானங்களின் பிராப்தி வெவ்வேறுதானதாகும். யார் மூன்று தானமும் செய்கிறார்களோ அவர்களுக்கு மூன்று விதமான பிரதக்ஷ பலன்களும் கிடைக்கின்றன. நீங்கள் கர்மங்களின் நிலையை பற்றி அறிவீர்கள் அல்லவா? மனதின் மூலம் செய்யும் தானத்தினுடைய பிரதக்ஷ பலன் என்ன? மனதால் மகாதானி ஆகக்கூடியவர்களுக்கு ஒன்று, அவர்கள் தனது மனம் அதாவது எண்ணங்கள் மீது ஒரு வினாடியில் வெற்றியாளராகிறார்கள், அதாவது எண்ணங்கள் மீது வெற்றியாளர் ஆவதற்கான சக்தி பிராப்தியாக கிடைக்கிறது. இதுவே அவர்களுக்கு பிரதக்ஷ பலனாக கிடைக்கிறது. மேலும் குழப்பமான எண்ணமுடைய ஒருவர் அதாவது ஒரு நொடி கூட ஒரு எண்ணத்தில் நிலைக்கச் செய்ய முடியாத ஒருவருக்கும் கூட அவரது வெற்றியின் சக்தியால் குறுகிய காலத்திற்காக சஞ்சலமான மனம் சாந்தியாகிறது, மற்றும் சஞ்சலத்திலிருந்து மாறுபட்டு உறுதியானவர்களாக்கி விடுகிறது. எவ்வாறு துக்கத்தில் துடித்து கொண்டிருக்கும் ஒருவரை ஊசி மூலம் மயக்கமடைய செய்கிறார்கள், அவரது துக்கம் முடிவடைந்து விடுகிறது. அவ்வாறே மனதின் மூலம் மகாதானி ஆகக்கூடியவர்கள் தனது திருஷ்டி, விருத்தி மற்றும் ஸ்மிருதி நினைவு சக்தியின் மூலம் ஒருவரை சாந்தியின் அனுபவி ஆக்க முடியும், ஆனால் குறுகிய காலத்திற்காக மட்டும் ஆக்க முடியும். ஏனெனில் அவர்கள் சுயம் தான் முயற்சி செய்யவில்லை, ஆனால் மகாதானியின் சக்தியினுடைய பிரபாவத்தினால் குறைந்த நேரத்திற்காக மட்டும் அந்த அனுபவம் செய்ய முடியும். எனவே யார் மனதால் மகாதானியாக இருப்பார்களோ, அவர்கள் என்ன எண்ணம் செய்தார்களோ அதில் வெற்றி கிடைத்துவிடும் அளவிற்கு அவர்களுடைய எண்ணத்தில் சக்தி இருக்கும்.
எனவே மனதால் மகாதானி எண்ணங்களின் வெற்றியை பிராப்தியாக அடையக்கூடியவராகி விடுகிறார். எண்ணத்தை எங்கு நிலைநிறுத்த விரும்புகிறீர்களோ அங்கு அவர்களால் நிலைக்கச் செய்ய முடியும். எண்ணங்களுக்கு வசமாக மாட்டார்கள், ஆனால் எண்ணங்கள் அவர்களுடைய வசத்தில் இருக்கும். என்ன எண்ணங்களை படைக்க வேண்டுமோ அதை படைக்க முடியும். எப்பொழுது எண்ணங்களை அழிக்க விரும்புகிறீர்களோ அப்பொழுது அழிக்க முடியும். எனவே அத்தகைய மகாதானியிடம் எண்ணங்களை படைப்பது, எண்ணங்களை விநாசம் செய்வது மற்றும் எண்ணங்களை பாலனை செய்வது ஆகிய மூன்று சக்திகளும் இருக்கின்றன. எனவே இதுவே மனதால் மகாதானி ஆவதாகும். இது மாஸ்டர் சர்வசக்திவானின் பிரதக்ஷ சொரூபம் வெளிப்படுவது போல் ஆகும். புரிந்ததா? அவர்கள் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆவார்கள். மற்றும் யார் வார்த்தைகள் மூலம் மகாதானி ஆகிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது? அவர்கள் மாஸ்டர் நாலேஜ்ஃபுல், மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர்கள் ஆகிறார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் மிகுந்த மதிப்பு இருக்கும். ஒரு இரத்தினத்தின் மதிப்பு அநேக இரத்தினங்களின் மதிப்பை விட அதிகமாக இருக்கும். வார்த்தைகள் மூலமாக இரத்தினங்களை தானம் செய்கிறீர்கள் அல்லவா? எனவே யார் ஞான இரத்தினங்களை தானம் செய்கிறார்களோ அவர்களுடைய ஒவ்வொரு இரத்தினமும் அவ்வளவு மதிப்பானதாகி விடுகிறது. அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்பதற்காக அநேக ஆத்மாக்கள் தாகத்துடன் இருப்பார்கள். ஒரு சொல் அநேக தாகமான ஆத்மாக்களுடைய தாகத்தை தணிக்கக்கூடியதாக ஆகிவிடுகிறது. மாஸ்டர் நாலேஜ் ஃபுல், வேல்யூபிள் மற்றும் மூன்றாவது சென்சிபிள் ஆகிவிடுகிறார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் சென்ஸ் நிறைந்திருக்கும். சென்ஸ் என்றால் சாரம் இல்லாமல் ஒரு வார்த்தை கூட இருக்காது. ஒருவர் அர்த்தம் நிறைந்த பேச்சு பேசினால் இவர்கள் மிகவும் புத்திசாலி என்று கூறுவார்கள் அல்லவா? பேச்சின் மூலம் புத்திசாலித்தனம் தெரிந்துவிடும். எனவே இரட்டை சென்சிபிளாகவும் சாரம் நிறைந்த வார்த்தை பேசுபவர் புத்திசாலி ஆகிவிடுகின்றனர். இது இவர்களது லட்சணம். பிராப்தி என்ன கிடைக்கிறது? வார்த்தைகள் மூலம் தானம் செய்யக்கூடியவர்களுக்கு விசேஷ பிராப்தியாக ஒன்று குஷி கிடைக்கிறது. ஏனெனில் செல்வத்தை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படுகிறது அல்லவா? மேலும் இரண்டாவது, அவர்கள் ஒரு பொழுதும் அதிருப்தியாக மாட்டார்கள். ஏனெனில் பொக்கிசம் நிறைந்திருக்கும் காரணத்தினால், எந்த பொருளும் அப்ராப்தியாக இல்லாத காரணத்தினால் எப்பொழுதும் திருப்தியாக மற்றும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அம்பு போல் தைக்கும். யாருக்கு என்ன கூறுவார்களோ அவர்களுக்குள் அது தைத்துவிடும். அவர்களுடைய பேச்சு பிரபாவத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். வார்த்தைகள் மூலம் தானம் செய்வதனால் பேச்சு மிகுந்த குணம் வந்துவிடும். மனோநிலையில் சுலபமாகவே குஷியின் பிராப்தி கிடைத்துவிடும். குஷியை பிராப்தியாக அடைவதற்கான முயற்சி செய்ய மாட்டார்கள், ஆனால் தானாகவே பிராப்தியாக கிடைக்கும். எவ்வாறு ஒரு சுரங்கத்திலிருந்து அளவிட முடியாத பொருட்கள் கிடைக்கின்றது, அவ்வாறே உள்ளுக்குள் இருந்து குஷி தானாகவே வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இது வரதான ரூபத்தில் பிராப்தியாக கிடைக்கிறது.
குஷிக்காக முயற்சி செய்ய மாட்டார்கள். வார்த்தைகள் மூலம் தானம் செய்வதற்கான முயற்சியை மட்டுமே செய்வார்கள். பிராப்தியாக குஷி கிடைத்து விடுகிறது. கர்மத்தின் மூலம் குணங்களை தானம் செய்யும் காரணத்தினால் என்ன மூர்த்தியாக ஆவீர்கள்? பரிஸ்தா. கர்மம் அதாவது குணங்களின் தானம் செய்பவர்களுடைய நடத்தை மற்றும் முகம் ஆகிய இரண்டுமே பரிஸ்தா போன்று மாறிவிடும். இரண்டு விதமான லைட், டபுள் லைட் இருக்கும். அதாவது பிரகாசமயமாகவும் இருப்பார்கள் மற்றும் இலகுவாகவும் இருப்பார்கள். என்ன அடி எடுத்து வைத்தாலும் அது இலகுவானதாக இருக்கும். சுமையாக உணர மாட்டார்கள். ஏதோ ஒரு சக்தி இயக்கிக் கொண்டிருப்பதாக உணருவார்கள். ஒவ்வொரு அடியிலும் உதவி கிடைப்பதாக உணருவார்கள். ஒவ்வொரு கர்மத்திலும் அனைவரின் மூலமாகவும் வரதானம் பிராப்தியாக கிடைத்ததாக அனுபவம் செய்வார்கள். இரண்டாவது, ஒவ்வொரு கர்மத்தின் மூலமும் மகாதானி ஆகக்கூடியவர்கள் அனைவருடைய ஆசீர்வாதங்களுக்கும் பாத்தீனமானவராக ஆகியிருக்கும் காரணத்தினால் அனைத்து வரதானங்களும் தன் வாழ்வில் கிடைப்பதாக அனுபவம் செய்வார்கள். உழைப்பினால் அல்ல, ஆனால் வரதானமாக கிடைத்ததாக அனுபவம் செய்வார்கள். எனவே கர்மத்தின் மூலம் தானம் செய்பவர்கள் ஒன்று, பரிஸ்தாவாக தோன்றுவார்கள். இரண்டாவது, சர்வ வரதான மூர்த்தியாக தன்னை அனுபவம் செய்வார்கள். எனவே எந்த ஒரு தானமும் செய்யாமல் குறை வைக்கவில்லைதானே? மூன்று தானங்களும் செய்கின்றேனா என்று தன்னை சோதனை செய்யுங்கள். மூன்று கணக்கையும் ஏதாவது விதத்தில் நிறைவேற்ற வேண்டும். அதற்கான வழியையும் வாய்ப்பையும் தேடுங்கள். வாய்ப்பு கிடைத்தால் செய்வோம் என்று இருக்கக்கூடாது. வாய்ப்பை பெற வேண்டுமே தவிர வாய்ப்பு தானாக வராது. அத்தகைய மகாதானி ஆவதனால் ஒளி மற்றும் சக்தியின் வட்டம் தெரிய வரும். உங்களுடைய நெற்றியிலிருந்து ஒளி வட்டம் தெரியும் மற்றும் நடத்தையின் மூலம் பேச்சு மூலம் ஞானத்தின் சக்தியின் வட்டம் தெரியும். அதாவது விதை பார்க்க தெரியும். நீங்கள் மாஸ்டர் விதை ரூபம் ஆனவர்கள் அல்லவா? அத்தகைய ஒளி மற்றும் சக்தியின் வட்டம் தெரிபவர்களே சாட்சாத் மற்றும் சாட்சாத்கார மூர்த்தி ஆகிவிடுவார்கள். புரிந்ததா? இங்கே இந்த ஹாலில் ஒளி மற்றும் சக்தி ஆகிய இரண்டு வட்டங்களும் கொண்ட ஏதேனும் சித்திரம் உள்ளதா? ஒருவர் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணுடைய சித்திரம் உள்ளதென்று கூறினார். மற்றொருவர் பிரம்மாவின் சித்திரம் உள்ளது என்று கூறினார். சித்திரத்தை பார்க்கும் பொழுது முகமே எவ்வாறு மாறிவிடுகிறது பாருங்கள். எனவே நீங்களும் கூட அத்தகைய சைத்தன்யமான சித்திரமாகுங்கள். உங்களை பார்க்கும் பொழுதே அனைவருடைய சரித்திரமும் பார்வை மற்றும் மனோநிலை மாறிவிட வேண்டும். அவ்வாறு ஆக வேண்டும். மேலும் ஆகிக்கொண்டும் இருக்கிறீர்கள். வரதான பூமிக்கு வருவது என்றால் வரதானங்களின் அதிகாரியாவது ஆகும். யாத்திரைக்கு ஏன் செல்கிறீர்கள்? பாவத்தை அழிப்பதற்காக. அந்த பூமியில் அந்த விசேஷத்தன்மை உள்ளதால் செல்கின்றார்கள். இந்த பூமியில் என்ன விசேஷத்தன்மை உள்ளது? இந்த பூமியே வரதான பூமியாகும். இங்கே வரதானம் பிராப்தியாக கிடைக்கின்றது. தானாகவே வரதானம் கிடைக்கும் அல்லவா? கேட்பதற்கான அவசியம் இல்லை. ஆகையினால் இன்றிலிருந்து கேட்பதை நிறுத்திவிட வேண்டும்.
தன்னை அதிகாரி என்று புரிந்து கொள்ளுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. தும் பச்சோ கோ தோ சர்வீஸ் கர்னி ஜோ பாபா கேத்தே ஹே சப் கோ யே பதாவ் கி தேகோ தும்ஹாரா ஏமன் ஆப்ஜெக்ட் யே ஹே ஏக் கீதா ஹே பகே யே ராஜ் யோக ஹே நே பச்சே ஹே கைசே ஹே ராஜ் யோக பில்குல் சஹஜ ஹே கி பாப் கோ யாத் கரோ தோ யே பாஷா மிலேகா தும்கோ. ஓம் சாந்தி.